நடுக்கடலில் திடீரென காணாமல் போன ஏழு பேர் அப்படி என்ன ஆனது அந்த மர்ம கப்பலில் இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு இந்த காணொலியில் உங்களுக்கு விடைகள் கிடைக்கும் டிசம்பர் நான்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டு அட்லாண்டிக் கடலோடு நட்ட நடுவில் ஓர் பெரிய சொகுசு கப்பல் நின்று கொண்டிருந்தது அதனுடைய பேர் மேரி சலஸ்ட் உள்ள போய் பார்த்தா அங்கே எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியவில்லை எல்லாம் சரியா அது இடத்திலேயே இருந்தது கப்பலோட கார்கோ எல்லாம் சரியாக இருந்தது உன்னே தான் கப்பல்ல மிஸ்ஸிங் அது என்னன்னா ஆபத்துக்குனா தப்பிப்போக உதவும் ஒரு சிறு படகு தான் அன்று நியூயார்க்ல இருந்து இத்தாலி நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது அந்த சுகுஸ் கப்பல் கேப்டன் பெஞ்சமின் என்பவர் ஏழு பேர் கொண்ட குழுவோடு அதை இயக்கினார் அந்த ஏழு பேர்ல அவருடைய அன்பு மனைவியும் இரண்டு வயது அழகான குழந்தையும் அடக்க ஆறு மாசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நிரம்பி இருந்தன பொழுதுபோக்குக்காக ஒரு பியானோ பின் அந்த பெண்ணுக்காக ஒரு அழகிய தையல் எந்திரமும் கூட இருந்தது கப்பலில் ஒவ்வொரு நடவடிக்கையும் பதிவு செய்யும் லாக் புத்தகத்தில் கூட ஒரு அசாதாரண பதிவு கூட தென்படவில்லை திடீரென எந்த பிரச்சனையும் நடந்திருக்கவில்லை என ஆய்வுகள் வேறு சொல்கிறது வைத்தது வைத்தெழுத்தில் அப்படியே இருக்க எங்கே போனார்கள் இந்த ஏழு பேரும் இதுதான் இன்று வரை நிலவும் விடை தெரியாத மர்மம் கலகம் எதுவும் வந்திருக்கலாம் கடல் கொள்ளையர்கள் வந்திருக்கலாம் ராட்சஸ் ஆக்டோபஸ் அல்லது கடல் பிசாசுகள் கொண்டு போயிருக்கலாம் என்பது வரை எத்தனை எத்தனையோ கற்பனை அனுமானங்கள் மர்மம் என்னவென்றால் எப்படி எந்த ஒரு முனையல்வு சேதமும் இன்றி ஏழு பேரும் எங்கே போனார்கள் அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அதுவே இன்றுவரை விடை தெரியாத மர்மம் இன்றும் இந்த கப்பலை பேய்கப்பல் என்றே அழைத்து வருகிறார்கள் மீண்டும் ஒரு மர்மத்தோடு அடுத்த முறை சந்திப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் பயனுள்ளதாக இருந்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்